படம் பாத்தீங்களா? ஓகேயா? ரொமான்டிக் சீன் சூப்பரா இருக்கு. இனிமே கண்டினியூ ரொமான்டிக் இருக்கோ பாக்கலாமா? கலந்து யாரு கேட்டீங்க? இதுவரைக்கும் வந்த ரெஸ்பான்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. கிரேட்ஃபுல் ஆடியன்ஸுக்கு, தேங்க்யூ. இன்னும் படம் பண்ணாலே வந்து நேஷனல் அவார்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த படத்தில் உங்கள் பர்ஃபார்மன்ஸும் வெறித்தனமாக இருக்கு. நேஷனல் அவார்டுக்காக ஆடியன்ஸோட படம் பார்க்க வந்துருக்கீங்க, என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்? மீண்டும் அறிமுகமாகிறேன் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ அதில் ரொம்ப பெருமைப்படுறேன், கண்டிப்பாக சொல்லுவேன். அண்ட் ஐ திங்க் இது வந்து மக்களுக்கான படம், மக்களுக்கான நீதியை வாங்கக்கூடிய ஒரு அநீதி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த படத்தில் டைட்டிலும் ரொம்ப ஆப்டாக இருக்குது, அநீதி எனக்கு கூட சூட் ஆகுது. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து ஐ வெரி வெரி ப்ரவுட். படத்தில் வந்து நீங்கள் சாஃப்டான ரோலா இல்லை ரக்கடான ரோலா? என்னோட கேரக்டர் பாக்குற வரைக்கும் அவங்களுக்கு என்ன நீதியோ அவங்க போராடுறாங்க. பட் அஃப்கோர்ஸ் அது எல்லாரும் பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்டா இருக்காது இல்லையா? ஸோ வந்து ஒரு சர்வன்ஸ் அப்படின்னும் போது, ஒரு எம்ப்ளாயீஸ் அப்படின்னும் போது, ஒரு ஸ்டாஃப்ஸ் போது எவ்வளோ அந்த ஒரு அவங்க பாதிக்கப்படுறாங்க மனது ரீதியாக. பிகாஸ் நம்ம வந்து டபால்னு வந்து திட்டிடுறாங்க, அடிச்சிடுறாங்க சர்வன்ஸை, திருடு சர்வன்ஸ்னால் திருடுவாங்க, அவங்க ஏமாற்றுவாங்க, அவங்க வந்து அதாவது பணம் இல்லாதவங்க ஏழைங்கன்னா திருட மாட்டாங்க. அது வந்து ஒரு ஸ்டீரியோ டைப்பான ஒரு இது கான்செப்ட். அந்த விஷயங்களை வந்து இந்த படத்தில் வந்து தட்டி கேட்டிருக்காங்க. அந்த கண்டிப்பாக எது லாஜிக் எப்படி லாஜிக் இல்லாமல்? ஏன்னா நீங்கள் கதை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இல்லைங்க, அதாவது நம்ம ஒரு விஷயம் வந்து எது நம்மளை வந்து தூண்டுது ஒரு தவறு செய்கிறதுக்கு அப்படிங்கிறது வந்து ட்ரிகர் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ட்ரிகர் பாயிண்ட்டு எங்கே அப்படின்றது அந்த சென்டிமெண்ட்டில் இருக்குது. நீங்கள் படம் பார்க்கும்போது எதுக்காக அது அந்த குறுக்கலை? சரி, என்னை பொறுத்த வரைக்கும் நானே பர்சனலாக நம்புகிற ஒரு விஷயம் என்னென்னா, சட்டம், கோர்ட்டு எல்லாமே இருக்குது. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு கொண்டு வந்ததுனால நம்ம சட்டத்துக்கு வந்து கட்டுப்படுறோம். ஒரு கொலகாரன் கூட வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு அவன் கொலகாரனாக மாறினான்னு பார்த்தீங்கன்னா, அது நியாயமான ஒரு விஷயமா இருந்தால் கூட அது சட்டத்துக்கு விரோதம். ஸோ சட்டம்ங்கிற ஒரு விஷயம் இது தவிர, பட் எமோஷன் ஃபீலிங்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. சில பேர் வந்து ஹிஸ்டரிக்கலாக வைலண்ட்டாக மாறுறாங்க. ஸோ இந்த கதை வந்து அந்த ஒரு எப்படி சொல்கிறது, இட் டீல்ஸ் வித் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ். ஸோ இது சைக்கலாஜிக்கல் இஷ்யூ இருக்கிறனால அது வந்து லாஜிக் இருக்குது. பர்சனல் லெவலில் இந்த கதை கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சேஞ்ச் நடந்தது அப்படின்ற மாதிரி? நீங்களே உங்களை ஏதாவது சேஞ்ச் பண்ணிட்டீங்களா? நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் லைஃப்பில். ஸோ அதனால வந்து எனக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிஜமாக ஒன்றும் நடக்கலை. பட் எல்லாருமே இதை பார்த்து வந்து கண்டிப்பாக ஒரு மனிதாபிமானத்தோட நம்ம கூட வேலை செய்கிறவங்க, நம்ம கீழே வேலை செய்கிறவங்க, நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்க அது வந்து கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்கணும். எல்லாரும் அப்படி இருக்கிறது இல்லை. சாப்பாடு நிறைய, இந்த ஃப்ரூட்ஸு, சாக்லேட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய வரும் அந்த காலத்துலலாம் வந்து. எல்லாத்துக்கும் பொக்கேஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வரும்போது அந்த நட்ஸ் என்னென்னமோ வரும். ஆனால் அவங்களுக்கு வந்து இப்போ மீந்து போது அவ்வளோ இருக்குது, யாருமே சாப்பிட மாட்டாங்கன்னா சர்வன்ஸ்க்கு கொடுத்து அனுப்பலாம் அப்படிங்கிற மனசு எல்லாருக்குமே வராது. அது அழுகி போகிற வரைக்கும் கூட வச்சுருப்பாங்களே தவிர எடுத்து கொடுக்கணுன்ற மனசு வராது. பட் அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் நான் பிறக்கலை. மை மதர் வந்து எங்களுக்கு இருக்கோ இல்லையோ எல்லாருக்கும் தானம் பண்ணுற ஒரு கேரக்டர் தான். அதனால நாங்கள் யாரும் அந்த மாதிரி கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ பட் நிறைய வீடுகளில் அப்படி நடக்குது, அது நானே கண்ணால் பார்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஐ ஓப்பனர் கண்டிப்பாக வந்து, யூ ஷுட் நாட் பி லைக் தட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இன்னைக்கு காலையில் ஷோவே நிறைய பேர் பார்த்துட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ ஐ எம் ஜஸ்ட் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். எனக்கு மெயினாக வசந்தபாலன் சாருக்கு வந்து இது ஒரு பெரிய படம், ஏன்னா அவரோட சொந்த படம், அதுவும் ஒரு நாலு நண்பர்கள் சேர்ந்து எடுத்திருக்காங்க. அந்த நட்புக்காகவாவது அவங்க சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது அந்த நம்பிக்கையை வச்சாங்க ஃப்ரெண்டு மேலே. அந்த
நட்புக்காகவாவது இந்த படம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். நீங்க தான் சொல்லணும், பார்த்துட்டு பாராட்டுனீங்கன்னா சந்தோஷம். தியேட்டர்ல வந்து பாருங்க, அண்ட் ஐம் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் ஆஃப் ஹர். தியேட்டர்ல நான் பார்த்துட்டேன். என் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இட்ஸ் எ வெரி குட் ஃபிலிம், ஒரு பார்க்க வேண்டிய ஒரு ஒரு படம், அண்ட் இட் ஹேஸ் அ ஸ்ட்ராங் மீனிங். ஸோ கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய படம். அவங்களோட ஆக்டிங் எந்த அளவுக்கு இருக்கு? ஆக்டிங் எனக்கு எப்பவுமே தெரியும், அவங்க எப்படி நடிச்சிருப்பாங்கன்னு. நீங்கள் தான் முடிவு பண்ணும் படம் போய் பார்த்து. நீங்கள் தான் புரியல அவர் நல்லா, இட்ஸ் நைஸ் டு, அவரை வந்து ஒரு பாசிட்டிவான கேரக்டரில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு கலவரமான கூட்டத்தில் சந்திக்கிறேன். பெரும்பாலும் தெலுங்கு பக்கம்ல என் படங்களுக்கு, காமெடி படங்களுக்கு இந்த மாதிரி வரவேற்போடு பார்த்துருக்கேன். தமிழில் நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பாறேன், அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து வனிதாக்காக இந்த படம் ஆல்ரெடி நான் பார்த்துருந்தாலும் திருப்பி தியேட்டரில் வந்து பார்க்கணும்னு வந்து பார்க்குறேன். அண்ட் அநீதி எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், எல்லாரும் சொல்லியிருப்பாங்க அந்த படத்தை பற்றி. ஸோ நான் ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. சூப்பர் படம் ஆக்சுவலி, வசந்த பாலன் சார் படம்னா கேட்கவே வேண்டாம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் தியேட்டரில் வந்து பார்க்குறது. எல்லாரும் எல்லாரும் தியேட்டரில் வந்து படத்தை பாருங்கள். தேங்க்யூ. Thank you.